அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். ஜபமாலை புனிதர்கள் என்னும் தொடரில் ஒவ்வொரு நாளும் ஒரு ஜபமாலை புனிதரை பற்றி, ஜபமாலை ஜபித்த அருளடியார் இறையடியார் திருத்தந்தையை பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து வருகின்றேன். இன்று நம்மோடு வாழ்ந்து மறைந்த திருத்தந்தை 16 பெனடிக்ட் அவர்களை பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். திருத்தந்தை 16 பெனடிக்ட் புனிதர் அல்லர், அருளாளர் அல்லர், இறையடியாரும் அல்லர். காரணம், அவர் இறந்து 2 ஆண்டுகள் கூட ஆகவில்லை. அண்மையில் தான் அவர் இறந்திருக்கிறார். ஆனால் அவர் ஒரு புனித வாழ்வு வாழ்ந்தவர். அவர் மிகுந்த பக்தி உள்ளவர், ஜபமாலை ஜபித்தவர், நற்கருணை ஆண்டவர் மீது மிகுந்த பற்று கொண்டவர், மக்கள்லாம் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கியவர். 9 ஆண்டுகள், 2013 இருந்து 2022 வரை 9 ஆண்டுகள் திருவையிலே ஒரு வியப்பான நிலை இருந்தது. என்னவென்றால், 2 திருத்தந்தியர்களை நாம் கொண்டிருந்தோம். பணி நிறைவு பெற்ற திருத்தந்தை 16 பெனடிக்ட், பணியில் இருக்கின்ற திருத்தந்தை பிரான்சிஸ், 2 திருத்தந்தியர்கள் நாம் ஒரே சமயத்தில் நாம் கொண்டிருந்தோம். அந்த 9 ஆண்டுகளும் மறைந்த வாழ்வு வாழ்ந்தவர் திருத்தந்தை 16 பெனடிக்ட். மிகப்பெரிய சிந்தனையாளர், மிகப்பெரிய அறிஞர், மிகப்பெரிய இறையியலாளர், இறையியல் வல்லுநர். எனவேதான் திருத்தந்தை 2 ஜான் பால் கர்தினால் ராட்சிங்கர், அதுதான் அவருடைய இயற்பெயர். கர்தினால் ராட்சிங்கரை தன்னுடைய வழக்கரம் போல வைத்திருந்தார். திருத்தந்தை 2 ஜான் பாலுடைய வழக்கரமாக கர்தினால் ராட்சிங்கர் இருந்ததால் தான் எல்லா கர்தினால்களும் அவரை அடுத்த திருத்தந்தையாக தேர்ந்தெடுத்தார்கள். அவர் மிகச்சிறந்த இறையியலாளர் மட்டுமல்ல, மிகச்சிறந்த மரியன்னை மகனாகவும் விளங்கினார். நாள்தோறும் ஜபமாலை ஜபித்தார். இளைஞர்களை ஜபமாலை ஜபிக்க ஊக்குவித்தார். ஜபமாலை பற்றிய பல செய்திகளை சொல்லியிருக்கிறார். 1985 ஆண்டு அவர் கர்தினாலாக இருக்கின்ற பொழுது அவர் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மரியன்னையை மறக்காதிருக்க 6 உண்மைகள் என்னும் ஒரு ஏடு, அதில் 6 உண்மைகளை சொல்லியிருக்கிறார். மரியன்னை மரபுகள் மற்றும் மரியல் நம்பிக்கை பேருண்மைகளில் கிறிஸ்துவே மையமாக இருக்கின்றார். ஆகவே மரியன்னை நம்பிக்கை பேருண்மைகள், மேரியன் டாக்மாஸ், மரியல் மன்றாட்டு, இவை அனைத்திலும் கிறிஸ்துவே மையமாக இருக்கிறார் என்பது கர்தினால் ராட்சிங்கர் திருத்தந்தையாக வருவதற்கு முன்பாகவே அவர் வெளியிட்ட ஒரு செய்தி, எழுதிய ஒரு செய்தி. அவர் ஒரு இறையியலாளர், ஒரு இறையியல் கருத்தை சொல்லியிருக்கிறார். எனவே மரியன்னையை நாம் வணங்கும் பொழுதெல்லாம் அவர் பெற்றெடுத்த மகனாகிய கிறிஸ்துவை நாம் நெருங்குகிறோம் என்பதே இறையியல் உண்மை. இதை இறையியலாளர் திருத்தந்தை 16 பெனடிக்ட் மிக தெளிவாக கையாண்டிருக்கிறார். அவருடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், ஜபமாலை என்பது ஒரு மன்றாட்டு மட்டுமல்ல, அது ஒரு செயல்பாடு. நாம் மரியன்னையின் பிள்ளைகளாக வாழ வேண்டும், மரியன்னைக்கு சான்று பகர வேண்டும், மரியன்னையின் இயல்புகளை நாம் நம்முடைய இயல்பாக மாற்ற வேண்டும், மரியன்னையிடம் விளங்கிய மதிப்பீடுகளை விழுமியங்களை நாம் பின்பற்ற வேண்டும், அதுதான் முக்கியம். ஆகவே பாருங்க, அதுவரையில் எந்த திருத்தந்தையும் செய்யாத ஒரு வித்தியாசமான செயலை திருத்தந்தை 16 பெனடிக்ட் செய்தார். 2013 ஆண்டு பிப்ரவரி மாதம் 11 நாள் லூர்து அன்னையினுடைய விழாவில் அவர் உலகை திருக்கிடச் செய்தார். எனக்கு உடலிலும் மனதிலும் வலிமை குன்றிவிட்டது, எனவே நான் திருத்தந்தை பணியை விட்டு விலகுகிறேன் என்று அவர் அறிவித்தபோது உலகமே அதிர்ச்சி அடைந்தது. 9 ஆண்டுகள் அவர் எளிமையான வாழ்வு, தலைமறைவான வாழ்வு, தனிமையான வாழ்வு வாழ்ந்தார். ஆகவே ஜபமாலை ஜபித்ததனால் மட்டுமல்ல, அந்த ஜபமாலைக்கு பின்னால் இருந்த அன்னை மரியாவினுடைய தாழ்ச்சி, எளிமை, பணிவு இவற்றை பின்பற்றதன் வழியாக மிகச்சிறந்த ஒரு மாமனிதராக அவர் உலகினரால் போற்றப்பட்டார். ஒரு திருத்தந்தையாக இருப்பது என்பது எவ்வளவு பெரிய பதவி, உலகின் மிகப்பெரிய பதவி. 1.5 பில்லியன் கத்தோலிக்கர்களுடைய தலைவர். அந்த பொறுப்பை மிக இயல்பாக, மிக எளிதாக விட்டுவிட்டு தனிமை வாழ்வை தேர்ந்து கொண்டார். அதுதான் அன்னை மரியாவுடைய பிள்ளைகளுடைய இயல்பாக இருக்க வேண்டும், எளிமை, தாழ்ச்சி, பணிவு. அதை தன்னுடைய வாழ்வில் வாழ்ந்து காட்டி நமக்கெல்லாம் பெருமை சேர்த்திருக்கிறார் திருத்தந்தை 16 பெனடிக்ட். அவரை போலவே நாமும்
ஜபமாலை ஜபித்து அன்னை மரியாவிடம் விளங்கிய நற்பண்புகளை நமதாக மாற்றிக்கொள்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.